நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் ஆட்கொல்லி புலியாக மாறிய காரணம் என்ன? அதன் வாழ்விடத்தை விட்டு வெளியேறிய பின்னணி குறித்து விளக்குகிறார் ஓசை அமைப்பின் நிறுவனர் காளிதாசன். கூடலூர் பகுதியில் ஒரு புலி தொடர்ந்து கால்நடைகளையும் கால்நடைகளை கொன்றதோடு மனிதர்களையும் தாக்கியதால் அந்த புலியை பிடிப்பதற்கான தீவிர முயற்சியில் இப்போது வனத்துறை ஈடுபட்டிருக்கிறது. 4 மனிதர்களை தாக்கியிருக்கிறது, கால்நடைகளை தாக்கியிருக்கிறது. கால்நடைகளை தாக்கிய காரணத்தால் தான் அதை பிடிக்க வேண்டும் என்று மக்கள் அழுத்தம் கொடுத்தார்கள். ஆனால் கால்நடை மேய்த்து கொண்டிருந்த 3 பேரை இதுக்கு முன்பாக தாக்கியது. இந்த புலியை பொறுத்தளவில் நாம் எப்படி உணர்கிறோம் என்றால், புலிகளை பற்றி நமக்கு தெரியும், புலி என்பது டெரிட்டரி அனிமல், அது எல்லை கோடுகளை வைத்து கொண்டு வாழ்விடத்தை வைத்துக் கொள்ளும், தனக்கான வாழ்விடத்தை குறித்து கொள்ளும். அந்த வாழ்விடம் என்பது பொதுவாக இறைவிலங்குகளை, பெண் புலிகள் இறைவிலங்குகளின் அடிப்படையில் அதனுடைய வாழ்விட எல்லை இருக்கும். ஆண் புலிகளை பொறுத்தளவில் அந்த இறைவிலங்குகளை தாண்டி அங்கு இருக்கக்கூடிய பெண் புலிகளுடைய எண்ணிக்கையும் பொறுத்து ஆணுடைய வாழ்விட எல்லை கொஞ்சம் பெரிதாக இருக்கும். இது ஒரு ஆண் புலி. இந்த ஆண் புலி பொதுவாக புலிகளுக்கு எல்லை, தன்னுடைய வாழ்விடத்திற்கான உரிமையில் டெரிட்டரி ஃபைட் என்று சொல்வார்கள், சண்டை நிகழலாம். வலிமையான ஒரு புலி அந்த இடத்துக்கு வந்தால், அங்கு இருக்கக்கூடிய புலி வலிமையற்று இருந்தால் அது விரட்டப்படும். இந்த புலியை பொறுத்தளவில் ஒரு 11-12 வயது இருக்கலாம் என்று மதிப்பிடுகிறார்கள். ஒரு காட்டில் ஒரு புலியினுடைய அதிகபட்ச வயதே 15 வயது வரைக்கும் தான் அது வாழ முடியும். 10 வயதிற்கு பிறகு அது தளர்ந்துவிடும். இந்த புலி அப்படி மற்ற புலியோடு ஏற்பட்ட சண்டையில் அது அந்த வாழ்விடத்தை இழந்த புலிகள் தான் இந்த எல்லை பகுதிக்கு வந்துவிடும், விளிம்பு காட்டின் எல்லை பகுதிக்கு வந்துவிடும். 2 புலிகள், 1 புதிதாக தாயிடமிருந்து பிரிந்த புலிகள், தனக்கென்று ஒரு வாழ்விடம் கிடைக்காத போது அந்த காட்டின் விளிம்பு நிலைக்கு வந்துவிடும். அல்லது இது போன்ற வயதான புலிகள் அப்படி வந்துவிடும். அப்படி வருகிற புலிகளுக்கு இறைவிலங்குகள் அங்கு கிடைக்காத போது அது ஆடு மாடுகளை குறிவைக்கும். இந்த புலியும் அப்படித்தான் மாறி இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மாதிரி நிலைமை வருவதற்கான காரணங்களை தான் கண்டறிய வேண்டும். எல்லா புலிகளும் இப்படி கால்நடைகளை அடிப்பதோ ஆட்கொல்லியாக மாறுவதோ இல்லை. இந்த புலியை கூட ஆட்கொல்லி என்று நாம் வரையறுக்க முடியாது. ஆட்களை தாக்கி இருக்கிறது என்பதற்காகவே ஆட்கொல்லி என்றால் தொடர்ந்து மனிதர்களை தாக்கி இரையாக உட்கொள்கிற புலிகள் தான். அது ரொம்ப அரிதாக ஏற்படும். அப்படி ஏற்படுவது கூட அது அதனுடைய உடல்நிலை முடியாத போது, ஏதாவது காயம் ஏற்பட்டு வயோதிகத்தில் அதனுடைய உடல் பாகங்கள் ஏதாவது கடுமையான காயத்துக்கு உட்படும் போதுதான் அது மிக அரிதாக ஆட்கொல்லியாக மாறும். நம் நாட்டின் தேசிய விலங்கான புலியை சுட்டுப்பிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் அதனை வனத்துறை உயர் அதிகாரிகள் மறுத்துள்ளனர். இதனிடையே தமிழகம், கேரளா, கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த வனத்துறையினர் புலியை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கும்கி யானைகளும் இந்த வேட்டையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. ஒரு புலியை சுட்டுத்தான் கொல்ல வேண்டுமா என்ற கேள்வி தற்போது நாடெங்கும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதனை மயக்க மருந்து செலுத்தி பிடிப்பதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் இருந்தும் ஏன் இதனை வனத்துறை பயன்படுத்தவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. தமிழக வனத்துறைக்கு போதிய தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்கிறார் வனம் அமைப்பின் சந்திரசேகர். இப்ப சீஃப் வைல்டு நேற்று வாய்மொழி உத்தரவு கொடுத்திருக்கிறாரு புலிய கொல்லணும் அப்படின்ட்டு. எதற்கு இந்த புலிய கொல்லணும்? முதல்ல எத்தனையோ எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், வாங்கறதே கிடையாது. பல கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க வனத்துறைக்கு, அதுல எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்கலாம், எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. டிராங்குலைசிங் கன், அதிநவீன டிராங்குலைசிங் கன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதை வாங்கலாம், அதை பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுவும் எதுவுமே கிடையாது. டிராங்குலைசிங் பண்ணி புளியை பிடிச்சி கூண்டில் அடைச்சி அதை கொண்டுட்டு போய் வண்டலூர் ஜூல விடலாம். அதை செய்யற தவறுன்ட்டு புளியை கொள்றது வந்துட்டு எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. தமிழக வனத்துறையில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை இந்த T23 என பெயரிடப்பட்ட புலியை பிடிக்கும் ஆபரேஷனில் ஈடுபடுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இது குறித்து விளக்குகிறார் யுனைடெட் கன்சர்வேஷன் மூவ்மெண்ட் தமிழக கன்வீனர் விஜய். இது பக்கத்துல வேற ஒரு ஆண் புலி வந்து டெரிட்டரி வந்து பிடிச்சிச்சு. ஆனா இது போறதுக்கு வழி இல்ல, ஹண்டிங்க்கு வழி இல்ல. அதனால கிடைக்கிற ஈஸி பிரே பாத்தீங்கன்னா ஆடு மாடு அப்புறம் மனுஷங்க தான். சோ அதற்கு என்ன நடந்த இதுதான் இந்த 4 இன்சிடென்ட்டுமே. இது வந்து காட்டுக்குள்ளதான் இருக்கு, நம்ம வந்து அதை துரத்தும் போது அது காட்டை விட்டு வெளியே போயிருக்கு. இப்பயும் பாத்தீங்கன்னா அது அந்த தேவன் எஸ்டேட் கூடலூர் போச்சு, அது TSA குள்ளதான் இருந்தது.
நம்ம யானையை துரத்துறமா நினைச்சு புளிய துரத்தக்கூடாது, புளிய வெயிட் பண்ணி தான் பிடிக்கணும். இவங்க அங்க துரத்தி துரத்தி அது திருப்பி அதோட ஹோம் ரேஞ்சுக்கே வந்துச்சு. மசனகுடி சிக்கியாரா இடத்துலதான் அதோட டெரிட்டரியே. ஸோ அது வந்து ஒரு காடு. இப்ப இப்ப இந்த பர்டிகுலர் ஆள் அடிச்சதும் காட்டுக்குள்ள தான் அடிச்சிருக்கு. அது ஒன்றும் ஊருக்குள்ள வந்து அடிக்கல, ரோட்ல எங்கேயும் அடிக்கல, காட்டுக்குள்ள தான் அடிச்சிருக்கு. அது ஆட்கொலி புள்ளின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா என்ன, அது மனுஷனே வந்து பர்டிகுலர் அடிச்சுட்டே போல. இப்ப நடந்த நாலு இதுல பாத்தீங்கன்னா நாலாவது ஆளை மட்டும்தான் அது அடிச்சு சாப்பிட்டுருக்கு. அது ஒரு கை தலையை மட்டும் சாப்பிட்டுருக்கு. மற்ற மூணு பேருமே சான்ஸ் கில்லிங். அவங்க வந்து அவங்களோட ஆடு மாடு அடிக்க போகும்போது குறுக்க வந்ததுனால அடிச்சது தான். பட் இது ஆட்கொலியும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது. இப்ப கேரளா கர்நாடகா வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, பட் என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டுல வந்து திறமைமிக்க ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்க, கால்நடை மருத்துவர்களும் இருக்காங்க, யாருமே கூப்பிடல இவங்க. இவங்க கேரளா கர்நாடகா கூப்பிட்டாங்கன்னு தெரியல. இன்னைக்கு கும்கி யானையெல்லாம் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டெரெயினை தெரிஞ்ச எந்த ஒரு ஆபீசருமே இப்ப அங்க டியூட்டியில இல்லை, எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க. இப்ப வந்தவங்க எல்லாமே புது ஆளுங்க. எப்டி ஆகட்டும், டிடி, ரெண்டு டிடி எல்லாமே புதுசா வந்திருக்காங்க. அவங்களை டெரெயினை பத்தி எதுவும் தெரியாது. இவங்க பழைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆபீசர்ஸ் ஐடியா கேட்டாலும் இந்த புலியை வந்து உயிரோடு இருந்தாலும் பிடிக்க முடியாது, புலியை கண்டும் பிடிக்க முடியாது. நேற்று புலி கண் தென்படல, இன்னைக்கு தென்படல. கும்கி யானை வச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. கும்கி யானை வச்சு என்ன, யானை மேல இருந்து ஒன்றும் நீங்க யானையை பார்த்தாலும் புலி ஓடி போயிடும். நீங்க புலியை பிடிக்கணும்னா ஒரு பேட், லைவ் பேட், மாடு இல்லை ஆடு ஏதாவது கட்டி வச்சு. இப்ப ரெகுலரா அந்த ஆளை கொண்டுச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு மாடியோ ஆடியோ கட்டி வச்சு நீங்க வெயிட் பண்ணா புலி அங்கே வரும், வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு புலிக்கு தேவை உணவும் தண்ணியும் தான், அதுக்கு வேண்டியது அது வரும். இவங்க வெயிட் பண்ணி இந்த ஆப்ரேஷனை பண்ணணும். இவங்க சும்மா துரத்திட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா மேல உயிர் சேதமும் ஏற்படும், புளியும் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. நம்ம ஊர்ல இருந்து அன்னூர்தீன், தேஜஸ்வி, பத்மா, ஸ்ரீகாந்த், ராமசுப்ரமணியம், இந்த மாதிரி பல ஆபி கௌஷல், இந்த மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப் வேலை செஞ்ச யாருமே இதுல இல்ல. ஓ சரி சரி. இந்த மனோகரன் டாக்டர் இல்ல, அவர் தப்போ சரியா அது வேற. பட் இதுக்கெல்லாம் வந்து லொகேட் பண்ணி கொடுப்பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு வேணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி எல்லாம் புது ஆளுங்க. நீ எதுக்கு கேரளா கர்நாடகா ஆளு கூப்பிட, நம்ம ஆளுங்க அசிங்கப்படுத்துற? நம்ம மீன் காலன்னு ஒரு ஆன்டி கோச்சிங் வாட்ஸ் இருக்காங்க, அவன் இப்ப ட்ராக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். விட்ட பிடிக்க வேண்டியது என்ன, 300 பேர் போறானுங்க ஒரு ஆபரேஷனுக்கு தேவையா? தமிழக வனத்துறையில் வேட்டை தடுப்பு காவலர்களாக பல ஆண்டுகள் பணிபுரிந்த ஆதிவாசி மக்களுக்கு புலியின் நடமாட்டம், அதன் செயல்திறன், எங்கே பதுங்கும் என்பது போன்ற அனைத்து நுட்பங்களும் நன்கு தெரியும் என்பதுதான் உண்மை. தேசிய விலங்கான புலியை உயிருடன் பிடிக்க உதவுவோம் என்கிறார்கள் அவர்கள்.